ஹாசன். அந்த ஹாசனுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, ஹாசனாம்பா கோயில்னு. அதில் ஒரு அற்புதத்தை சொல்கிறேன். கோவில் எதுக்குன்னு கேட்குறீங்களே, இது நடக்குமான்னு சொல்லுங்கள். அந்த கோயிலுக்குள்ளே மூணு கல் தான் இருக்கும், இவ்வளோ பெருசு மூணு கல் இருக்கும் கோயிலுக்குள்ளே. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திறப்பாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திறப்பாங்க. அந்த அம்மனுக்கு அபிஷேகமெல்லாம் பண்ணிவிட்டு அந்த அம்மனோட நெத்தியில் சிகப்பு சந்தனத்தில் இவ்வளோ பெரிய பொட்டு இருக்கும் அந்த கல்லில். அது யாரும் வைக்கிறது இல்லை, அந்த சந்தனத்தெல்லாம் சுரண்டிடுவாங்க. சுரண்டி எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்துட்டு நெத்தியில் ஒன்றுமே இருக்காது, ஒரு விளக்கில் நெய் ஊற்றி நிறைய நெய் ஊற்றி திரி போட்டுருவாங்க. இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி, பக்கத்தில் சாதம் பலகாரம் பூக்கள், இத்தனையும் போட்டு அந்த ஒரே வருஷ கதவை சாத்திடுவோம். அடுத்த வருஷம் தான் திறப்போம். இப்போவும் அடுத்த வருஷம் கதவை திறக்கிற போது பார்த்தா விளக்கு அணைஞ்சிருக்காது, ஒரு வருஷம் எரிஞ்சிருக்கும். ஒரு வருஷம் எரிஞ்சு அந்த விளக்கில் ஊற்று நெய் கொஞ்சம் கூட குறைஞ்சிருக்காது, அதுதான் ஆச்சரியம். அதுக்கு அடுத்தது அந்த நெத்தியிலேருந்து சுரண்டிட்டான் இல்லையா, அடுத்த வருஷம் கதவை திறக்கும்போது மறுபடியும் அந்த சிகப்பு சந்தன பொட்டு அந்த மூணு சாமி நெத்திலையும் இருக்கும், யாரும் வைக்கிறது இல்லை. அந்த பூக்கள் வாடி இருக்காது, தண்ணி குறைஞ்சிருக்காது, ஆவியாயிருக்காது, குறைஞ்சிருக்காது. வச்சிருக்கிற சாதம் பலகாரம்லாம் தொட்டு பார்த்தா சூடாக இருக்கும், சத்தியம். ஹாசனாம்பா கோவில்னு நம்ம இங்கே பாண்டிச்சேரி காரைக்கால் பக்கத்தில் திருமலைராயன் பட்டணம்னு ஒன்று இருக்குது. அது ஆண்டவனுடைய அருளினால அம்பாள் எங்கெங்கே எனக்கே தெரியாத இடத்துக்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்துறா. அந்த திருமலைராயன் பட்டணத்தில் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த அம்மனுக்கு பூஜை. அது எப்படின்னா, அந்த அம்மன் பெட்டியில் நல்ல 80,000 மரத்தில், அதுக்கு இவ்வளோ பெரிய பெட்டி, அந்த பெட்டி கடலில் மிதந்துக்கிட்டே இருந்தது, அவ்வளோ பெரிய பெட்டி கடலில் முழுகியிருக்கும். போட்டில் 4 பேர் சேர்த்து ஏறினா போட்டேக்க வந்து போகுது, அவ்வளோ பெரிய பெட்டி அந்த உள்ளே இருக்கிற சிலையோட மிதந்துக்கிட்டே இருந்திருக்கு. அங்கே ஆண்டு வந்த ஒரு அரசன், அவன் கனவில் வந்து நான் வர்றேன் எடுத்துக்கோண்டு கரையோரம் ஒதுக்கினோன்னா அந்த பெட்டியை எடுத்து திறந்து பார்த்தா உள்ளே அம்பாள். என்னனே ஒரு நாள் தான் பூஜை பண்ணணும், பண்ணி மறுபடியும் கடலில் விட்டுடணும். அவனை வச்சு ஒரு நாள் பூஜை பண்ணான், எடுத்தது ஒரு நாள், அம்பாளை பூஜை பண்ணது ஒரு நாள், கடலில் விட்டது ஒரு நாள், 3 நாள் தான் விட்டுட்டான். அதுக்கப்புறம் அது கிடைக்கவே இல்லை. படகுல போகிறவங்க கண்ணிலெல்லாம் அந்த பொட்டி மிதக்கிறது தெரியுது, வலை வீசினாலும் கிடைக்கல, கிட்ட போனால் தொடவே முடியல. ஒரு செங்குந்த முதலியார், இன்றைக்கி அவங்க வம்சம் அவன் பேரனெல்லாம் இன்னும் இருக்காருங்க. அந்த அவர் கனவில் வந்து நீ கரைக்கு வா நான் வர்றேன்னு எல்லோரும் போய் நிற்கும்போது தொட பார்த்தா ஓடி ஓடி போய் அவர் காலடியில் வந்து விழுந்தது. அந்த பெட்டியை கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு அது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திறப்பாங்க. அதுக்கு நிகழ்ச்சிக்கு பேசுகிறதுக்காக கூப்பிட்ருந்தாங்க. என்ன அப்படி அவங்களுக்கு எப்படி அம்பாளோட அருள், நான் சத்தியமாக அதான் நினைக்கிறேன். இந்த கையால் யாருக்கிட்டையும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கான்னு சத்தியமாக நான் கேட்டதில்லை. அன்புக்கு கூட தெரியும், அன்புக்கு தெரியும், நான் உங்கள் ஊருக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு, அம்பு மறுபடியும் என்ன கூப்பிடலையே கேட்கவே மாட்டேன். அம்பாள் எங்கே கொண்டு போய் என்னை நிறுத்துகிறாளோ அங்கே தான் என்னுடைய சேவை. அவள் எங்கெங்கேயோ கொண்டு போய் நிறுத்துகிறாள், மனசால் கூட நினச்சி பார்க்க முடியாத, பார்க்க முடியாத, எட்ட முடியாத இடத்துல அங்கே போனேன். அந்த அம்பாள் இப்படி நிற்கிறாள், எல்லோரும் அங்கே தான் நிற்கணும். வருஷத்தில் ஒரு நாள் தான், அவளுக்கு பேர் ஆயிரங்காளின்னு பேர். அவளுக்கு எது பண்ணினாலும் 1000 பண்ணணும். இப்போ நீங்கள் வேண்டிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1000 ஜோடி வளையல், 1000 ஜாக்கெட்டு, 1000 ஜிலேபி, 1000 மைசூர்பாகு, 1000 தேங்காய், 1000 அப்படி எது வேண்டிக்கிட்டிங்கனாலும் 1000 வைக்கணும். அந்த கோவில்லையே கொடுத்து அந்த மண்டபத்தில் 1000 ஒரே மாதிரி பாத்திரம் கொடுத்து 1000 பாத்திரத்தில் பொங்கல் வைப்பாங்க. முதல் நாள் சீரெல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க, ஒரு கரசத்தில் வச்சு, எதிரில் ஒரு நடராஜர் இருக்கார், அங்கே வச்சிடுறாங்க அந்த கும்பத்தை. கும்பத்தை வச்சு 5 பேர் அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க விரதம் இருந்து வாயெல்லாம் கட்டிக்கிட்டு அது சலங்க சத்தம் கேட்கணும். இந்த பெட்டிக்குள்ளது ஒரு சலங்க சத்தம் கேட்கும், கேட்டால் தான் பொட்டியை திறக்கணும். பெட்டியை திறந்தால் உள்ளே மஞ்சள் அப்படியே இருக்கும், வச்ச எலுமிச்ச முழம் 5 வருஷமாக வாடி இருக்காது. அந்த அம்பாளை எடுத்து நிறுத்தி அதை தொடச்சி கிடச்சி எல்லாம் ஒரு நாள் பண்ணுவாங்க. அடுத்த நாள் தான் எல்லோரும் பார்க்கலாம், ஒரு நாள் தான் பார்க்க முடியும். பார்த்து முடித்தோடனே மறுபடியும் பெட்டிக்குள்ளே வச்சு மூடிடுவாங்க, ஆற்றுல விட மாட்டாங்க, அங்கேயே இருக்கும். பெட்டிக்கு தான் பூஜை. ஒருத்தர் கேட்டார், ஐயோ நான் பூ கொண்டு வந்திருக்கேனே, நான் வரத்துக்குள்ளே நீ பெட்டிக்குள்ளே போயிட்டே உனக்கு பூஜை பண்ண முடியலையே. ஒன்றும் இல்லை, ஒரு கோயிலை பற்றி சொல்லியிருக்கார், அசலதீபேஸ்வரர். சொல்லிகிட்டே வரேன் ஒவ்வொன்றா, ரொம்ப அற்புதத்தை தானே சொல்லணும், அப்புறம் தானே பக்கத்தில் இருக்க சொல்லணும். அப்போது அந்த 1000 காளி அடுத்த நாள் பெட்டியில் வச்சு மூடிடுவாங்க. அவர் வந்து, ஐயோ நான் உனக்கு ஒன்றுமே பண்ண முடியலையே, நான் வரத்துக்குள்ளே பெட்டிக்குள்ளே போயிட்டேன். டக்குன்னு அந்த பூட்டு திறந்தது, பெட்டி திறக்க முடியல, பூட்டு மட்டும் திறந்தது. இவங்க ஏன் இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க? நம்ம அடிக்கடி எழுந்து போனோம்னா ஒரு ஓரமாக உட்காந்துக்கணும்,
மற்றவங்க கேட்குறவங்களுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குல்ல. சினிமா தேட்டரில் இப்படி எழுந்து போனால் பின்னால் இருக்கிறவன் தலையில் தட்டுவான் மறைக்குதுன்னு. இங்கே தானே யார் வேணால் எங்கே வேணால் போகிற சாமி கேட்கவா போகிறார். சாமியை கேட்காத போது ருக்மணியாக கேட்க முடியும். அதனால் அங்கேயும் அதே மாதிரி அந்த ஆயிரம் காளி அற்புதம்னா அற்புதம், அப்படி ஒரு அழகு போய் பார்க்கணும். அதே மாதிரி நவைவர் தான் எழுதி கொடுத்துருக்கார். நம்ம மோகனூர் நாமக்கல் கிட்டார், எனக்கு நாமக்கல் தான் சொந்த ஊர் மோகனூர். அங்கே அசல தீபேஸ்வரர்னு பேர் சிவன் கோயிலில். அந்த தீபம் வந்து அசைவே அசையாது, அப்படியே இருக்கும் எத்தனை காத்தடித்தாலும். அது நீங்கள் திருக்காளகஸ்தியிலையும் பார்க்கலாம். அங்கே வாயுலிங்கம், லிங்கத்தை யாரும் தொட முடியாது. காளகஸ்தியில் லிங்கத்தை தொட்டு யாரும் அபிஷேகம் பண்ண முடியாது. லிங்கத்துக்கு மேலே ஒரு சட்டம் வச்சுருப்பாங்க, அதில் 7 கோடி இருக்கும், 9 கோடி இருக்கும் நவகிரகம். அந்த அர்ச்சகர் கூட அந்த சட்டத்தை தான் தொடலாமே தவிர லிங்கத்தை தொடக்கூடாது, ஒரு பூ வைக்கக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது திருக்காளகஸ்தியில். அங்கே அப்படி தான் அத்தியும் சிலந்தியும் பூஜை பண்ணது, வேடன் பூஜை பண்ணது. அங்கே விளக்கு எரியும், அந்த முகத்துக்கு நேரம் ஒரு விளக்கு, பாதத்துக்கு நேரம் ஒரு விளக்கு இருக்கும். ஒரு கோடு போட்டால் பாதத்துக்கிட்ட இருக்கிற விளக்கு ஆடிக்கிட்டே இருக்கும், இந்த முகத்துக்கு நேரம் இருக்க பாதத்துக்கிட்ட இருக்கிற விளக்கு ஆடாது, மூக்குக்கு நேரம் இருக்கிற விளக்கு ஆடிக்கிட்டே இருக்கும், அணையாது. அசல தீபேஸ்வரர் இங்கே, அங்கே அவள் வாயுலிங்கம், காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் விளக்கு அடையாது, அதுதான் அங்கே அற்புதம். அதே மாதிரி மட்டப்பள்ளி வாடப்பள்ளின்னு ஆந்திராவில் அற்புதமான இடம், அங்கே கோதாவரி கரையில். அங்கே அப்படி தான் இந்த உள்ளுக்குள்ளே நரசிம்மர் உருவம் இல்லை, ஒன்று குகைக்குள்ள, அந்த குகைக்குள்ளே நரசிம்மருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு தீபார்த்தனை காட்டிட்டு எல்லாம் பண்ணிட்டு வச்சுட்டு வருவாங்க. அக்டோபர் மாதம் 1, 2, 3 நாள் மட்டும் கோதாவரி உள்ளே வருவான், அது வரைக்கும் வரமாட்டான். அந்த 3 நாள் அவளுக்கு என்ன கேலண்டர் இருக்கா இல்லை டெலிஃபோனில் பார்த்துக்கிறாளா வாட்ஸ்அப்பில் தைதி வருதா தெரியாது. கரெக்டாக அந்த 3 நாள் கோதாவரி அந்த குகைக்குள்ளே போய் அந்த நரசிம்மருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவான். இப்போ இங்கே தண்ணி வந்துட்டு வெளியே போகும்போது இதெல்லாம் அடிச்சுட்டு தான் போகும். பெரிய அலையோடு தண்ணி வந்து இங்கேருந்து போகிற போது நெல்மிச்ச முழம் வச்சுருக்கிறது எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகும். ஏற்றி வச்ச விளக்கு அப்படியே இருக்கும், தூபக்கால் அப்படியே இருக்கும், ஒன்று கூட அசையாது. வருஷத்தில் 3 நாள் இப்போவும் அங்கேயே மட்டப்பள்ளி வாடப்பள்ளி பானக நரசிம்மர் அப்படி வாய் திறந்துருக்கும், பானகம் வெள்ளத்தை போட்டு சுக்கு போட்டு கரைச்சி வச்சுருப்பாங்க. இவ்வளோ பெரிய அண்டாவில் பானகம் வச்சுருந்தாலும் அந்த பானகத்தை வாயில் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க, பாதி தான் போகும். இவ்வளோ பெரிய அண்டாவில் இருக்கிறதுல பாதி தான் போகும், பாதி பானகம் போகிறோன்னா கலகலகலான்னு ஒரு சத்தம் கேட்கும். இந்த குழந்தை வேண்டாம் துப்பு பார்த்தீங்களா, அந்த மாதிரி கலகலகலான்னு வெளியே வரும், நிறுத்திடுவாங்க. சரி, ஒரு அண்டாவில் கரைச்சா பாதி அண்டா உள்ளே போகுது இல்லை, எனக்கு சக்தி இல்லை, நான் ஒரு செம்பில் பானகம் கரைச்சிட்டு போகிறேன். பாதி அண்டா பானகம் உள்ளே போன வாயில் ஒரு செம்பு போகிறது கஷ்டமா, இந்த செம்பு பானகத்தை ஊற்றினாலும் பாதி செம்பு தான் உள்ளே போகும், கலகலாங்க. டம்ளரில் பானகத்தை ஊற்றினாலும் பாதி டம்ளர் தான் போகும், மிச்சம் வந்துடும். அந்த பானகம் கரைக்கிற இடத்துல ஒரு ஈ மொய்க்காது, எறும்பு மொய்க்காது. பழனி மலையில் பஞ்சாமிரதம் நம்ம சித்தநாதன் கடையில் வாங்கிட்டு வரோம் பஞ்சாமிரதத்தை, பழனி ஆண்டவருக்கே அபிஷேகம் பண்ணின பஞ்சாமிரதம் கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தால் நம்ம பஞ்சாமிரத்தை இங்கே கலக்கி அதில் ஒரு கலயத்தை மட்டும் எடுத்துகிட்டு போய் அதை அபிஷேகம் பண்ணி இதோட கலந்து கொடுப்பான் வேண்டியவனாக இருந்தால், இல்லைன்னா அதுவும் கிடையாது. அந்த பழனி பஞ்சாமிரதம், பழனி ஆண்டவருக்கு அபிஷேகம் பண்ண பஞ்சாமிரதத்தை எறும்பு புத்தில் கொண்டு போய் வச்சாலும் எறும்பு ஓடுமே தவிர அந்த பஞ்சாமிரதத்தை வைக்காது, வைக்காது. இந்த இப்போ நீங்கள் வாங்கிட்டு வர டப்பா பஞ்சாமிரதத்தெலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா கூட எறும்பு வரும், அவருக்கு அபிஷேகம் பண்ணினது வராது. அதுதான் அற்புதம், அதுதான் அற்புதம். நாமக்கலுக்கு போனீங்கன்னா நரசிம்மசுவாமி இப்படி இந்த கை இப்படி வச்சுருப்பார், நான் இவனை கிழிச்சது இந்த கை கல், கை முழுக்க சகப்பாக இருக்கும். அது கிட்டத்தட்ட 1600 வருஷம் ஆச்சு, கை மட்டும் சகப்பாயிடும். வருஷத்தில் ஒரே நாள் உகாதி அன்னைக்கு தான் சுவாதி நட்சத்திரம், அன்னைக்கு மட்டும்தான் அபிஷேகம், கை சகப்பாக இருக்கும். நெகமெல்லாம் நம்ம நெக மாதிரி இருக்கும். அது எப்படி அந்த சிற்பி பண்ணினானா இயற்கையாக சொல்ல முடியாது, அவ்வளோ அற்புதம். அதனால் மனிதர்களால் உண்டாக்கின கோயில்கள் மானுடம், மிருகங்களால் உண்டாக்கின கோயில்களும் இருக்குது, தெய்வங்களால் உண்டாக்கப்பட்டது, ரிஷிகளால் உண்டாக்கப்பட்டது, இப்படி பல கோவில்கள் இருக்குது. சிலது தானாக தோன்றியது, அதில் சிவன் கோவில் தான் சுயம்பு ஜாஸ்தி, சிவலிங்கம் தான் நிறைய கிடைக்கும். நீங்கள் நர்மதைக்கு போனீங்கன்னா, உஜ்ஜயினிக்கு போனீங்கன்னா, நர்மதையில் தண்ணி ஓடி வரும்போது தாழகுண்டுன்னு ஒரு இடம் இருக்குது, வேகமாக வரும் தண்ணி, தைரியம் இருக்கோ இறங்கலாம். இறங்கி குளித்தா கீழே கூழாங்கல் மாதிரி இருக்கும், அது குளிச்சு எடுக்கும்போது அவனுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி தான் கிடைக்கும். சில பேருக்கு இத்தனை பேருக்கு கிடைக்கும், சில பேர் எது கிடைக்கிறதோ அதை எடுக்கணும், இல்லைன்னா வெளியில் விற்பான். அதை வாங்க பானம்னு பேர் அதுக்கு. அந்த பானத்தை இப்படி நைத்து நூடு இருக்கும், இத்தனை பேர் இருக்கும், இப்படி வச்சிங்கன்னா தானாக கிருகிருன்னு சுற்றும்,
தானா இப்படி லேசாக தொட்டிங்கன்னா இப்படி இந்த எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்கும், இப்படி தொட்டிங்கன்னா இந்த எலுமிச்சம்பழம் சுற்றும். இந்த அதுதான் பானம். அதில் பெரிய பெரிய பானங்கள் தான் சிவன் கோயிலில், பெரிய பெரிய கோவில்களில் இருக்கிறதெல்லாம் அங்கேருந்து கொண்டு வந்து அந்த பானம் தான், நர்மதையிலேருந்து எடுத்தது தான். நர்மதை நதிக்கரை ஓரத்தில் அந்த காலத்தில் மிக பழமையான யுகத்துக்கு முன்னால் இருந்த யாகம் செஞ்ச இடமெல்லாம் அப்படியே இருக்குது. இன்னமும் அங்கே போய் பார்த்துட்டு வரணும் அதெல்லாம். அதனால் ரிஷிகளாலே மனிதர்களாலே செய்யப்பட்ட கோயில்கள் நிறைய இருக்குது. அந்த கோவில்களை நம்மால் எண்ண முடியாத அற்புதங்களும் இருக்குது. சரி, கோயிலை பார்த்தாச்சு, அந்த கோவிலுக்கு எப்படி போகிறது, எப்படி வழிபாடு செய்வது, எந்த கோயிலுக்கு என்ன வழிபாடு செய்யணும், இதெல்லாம் உண்டு. நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் முதல்ல ராஜகோபுரத்தை பார்த்து கும்பிடணும், அதுதான் ஸ்தூலலிங்கம். எதுக்காக கோபுரத்தை கட்டி கலசத்தை வைக்கிறான்னா, மண்டி முடவை போக முடியாதவங்க அந்த கோபுர தரிசனம், கோடி பாப விமோசனம். அது மட்டுமில்லை, எங்கேருந்து பார்த்தாலும் கோபுரம் தெரியும், எங்கேருந்து பார்த்தாலும். அது அழகாக சொல்வார், அடலருணை திருக்கோபுரத்தின் பிள்ளையாரை பற்றி முருகனை பற்றி சொல்வார் அருணகிரிநாதர், அடலருணை திருக்கோபுரத்தின் அந்த வாசலுக்கு வடகவருகையே சென்று கண்டு கொண்டேன், வருவார் தலையில் சடபடவென குற்றுடார் சர்க்கரை முக்கிய கை கடபட கடதட கும்ப கழிற்றுக்கு இளைய கழிற்றினையே. முருகன் இருப்பா, அருணகிரிநாதருக்கு அருள் செய்த கோபுரத்து இளையனார், அவர் இருக்கிற இடத்தை அவர் சொல்வார். எங்கன்னா பிள்ளையார் இருக்காம்பாரு, வர்றவன் தலையில இல்லா தலையில் குட்டுவான், எல்லாரும் குட்டிக்கிறோம், எல்லாரும் குட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் சர்க்கரை மொக்கின கை அந்த கும்ப களி களிர் இருக்கிறதே அந்த விநாயகருக்கு வடக்கு புறத்தில் இருக்கான். அந்த விநாயகர் எங்கே இருக்கா, அடலருணை கோபுரம். அதில் அடலருணைன்னு அடல்னா வீரம், கோபுரத்தில் என்ன வீரம் இருக்குது, கோபுரத்தில் என்ன வீரம் இருக்குது, அன்பு இருக்கலாம், தியாகம் இருக்கலாம், அந்த ஊரில் செழிப்பு இருக்கலாம், வீரம் இருக்குது. என்ன வீரம், ஞான வீரம், மானவீரம், வீரத்தில் பல வகை உண்டு, ஆன்மவீரம், வீர மானவீரம், தியாக வீரம், இத்தனையும் உண்டு. இதில் கோவில் கட்டுறதுன்னா அந்த காலத்தில் கூலி கொடுத்து கட்ட மாட்டாங்க. ஊரில் இருக்கிற ஆண் பிள்ளைகளெல்லாம் செங்கல் சுமப்பான், மண் சுமப்பான், எல்லாம். பெண்களெல்லாம் தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றுவாங்க, சேறு குழைப்பாங்க, எல்லாமே. அப்போ அந்த கோவிலை கட்ட அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கு அந்த ஞானம் என்ற வீரம் மனசில் இருந்ததுனால அப்பேற்பட்ட கோவில் வந்தது அடலருணை திருக்கோபுரம் பார். அதனால தான் அன்னைக்கு கட்டப்பட்ட கோயில்களெல்லாம் காசுக்கு கூலிக்கு மாரடித்தது இல்லை. இன்றைக்கி நம்ம கான்ட்ராக்டில் விட்டுட்டு அவன் அதில் எவ்வளோ லாபம் சம்பாதிக்கலான்னு பார்த்துட்டு போகிறான், அவங்ககிட்ட வேலை செய்கிறவன் அதில் எத்தனை சுருட்டலான்னு பார்க்குறான். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை, லாபத்துக்காக இல்லாமல் இது ஈஸ்வர தொண்டு, நம்ம ஊரில் செய்யணும் என்று அந்தந்த ஊர் கோவில்களில் அந்தந்த ஊரில் இருக்கிறவங்களே தான் அதை கட்டுறாங்க. பெரிய வேலைகளுக்கு மட்டும்தான் சிற்பிகளை கூப்பிட்டார்கள், சின்ன வேலைக்கு ஆள் இல்லை. அதனால் எந்த ஊரில் ஞானம் இருக்கோ, எந்த ஊரில் பக்தி இருந்ததோ, அந்த ஊரில் தான் மிகப்பெரிய கோவில்கள் இருக்கும், இல்லைன்னா இருக்காது, இருக்காது. பார்க்கலாமே, எவங்கிட்ட கள்ளப்பணம் ஜாஸ்தி இருக்கோ அவன் வீட்டு பங்களால் தான் ஏழு மாடி இருக்குது, பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா நாம. எவங்கிட்ட பெரிய கார் இருக்கோ அவன் தான் ஊரை அடித்து உலையில் போடுறான், இன்றைக்கி தெரியுது இல்லை. அன்னைக்கு எங்கே எந்த ஊரில் பெரிய கோபுரம் இருக்கோ அந்த ஊரில் வாழ்ந்தவர்கள், அதை ஆட்சி செய்தவர்கள் அத்தனை பேருக்கு உள்ளத்திலே தெய்வ பக்தி இருந்தது, ஞான வீரம். சொரண்ட முடியலையே எவராலையும், காசைத்தான் எடுக்க முடிகிறது, அதில் ஒரு கல்லை எடுக்க முடியலையே, கோவிலேருந்து ஒன்று திருட முடியலையே, வர்ற வருமானத்தை தான் திருட முடிகிறதே தவிர மூலத்தை அழிக்கவே முடியாது யாராலையும். எத்தனை குண்டு போட்டாச்ச, குண்டு போட்டு எந்த கோவில் அழிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட சுனாமி வந்தது கடற்கரை ஓரத்துலேயே திருச்செந்தூர் முருகன் கோவில், கடற்கரையே கடல் அலை வந்து வழும் மேலேயே, அப்படி வர்ற இடத்துல அத்தனை சுனாமி வந்து சுத்துப்புறமெல்லாம் அழிச்சது, திருச்செந்தூர் கோவிலுக்கு இம்மி கூட சேதம் இல்லை. எப்படி எப்படி, சுற்றிலும் அத்தனை அழிஞ்சது, இமயமலையில் புயல் வந்து அத்தனை வெள்ளம் வந்தது, கோதாவரி எல்லாம் பெருக்கெடுத்து வந்தது. ஆனால் பத்ரிநாத் கோயில் அப்படியே இருந்தது, கேதார்நாத் கோயில் அப்படியே இருந்தது, ஒரு செங்கல் கூட பேரலை, சுற்றிலும் இருந்த வீடெல்லாம் இடிஞ்சு போச்சு. எப்படி, அதுதான் சக்தி. எந்த இடத்திலே பக்தர்கள் நிறைய வழிபடுகிறார்களோ அந்த இடத்துல தெய்வம் இருப்பான், குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே. திருப்பதி பெருமாளுக்கு இவ்வளோ சக்தி இருக்குன்னா காரணம் என்ன, அத்தனை பேர் போகிறீங்க, அவனை நம்புகிறீங்க, பயம் வருது, ஐயோ நம்மளை பக்தர்கள் இத்தனை பேர் தேடி வரானே, இவ்வளோ பேரையும் காப்பாற்றுறமே, கடவுளுக்கே பயம் வரும். எந்த ஆஸ்பத்திரிக்கு நிறைய குழந்தை பேஷண்ட்ஸ் வரோன்னா அப்போ அந்த டாக்டருக்கு பயம் வரும், இத்தனை பேர் வரான், பேரை காப்பாற்றிக்கணும், பேரை காப்பாற்றிக்கணும், நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணணும், பேஷண்ட் பிழைக்கணும், பயம் இருக்கும். அதனால் எந்த இடத்துல பக்தர்கள் கூட்டம் கோவிலுக்கு அதிகமாக போகிறதோ அந்த இடத்து கோவில்கள் மகிமையுடையதாக இருக்கும், கோயில்கள் மகிமையுடையதாக இருந்தால் அந்த ஊர் வளமையானதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு கூட்டம் அதிகமாகிறது, முறைப்படி வணங்குறோமா,
முதல்ல கோபுர தரிசனம். எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல கோபுரத்தை வணங்கிட்டு போய் கொடிமரத்துக்கு முன்னால் தான் நமஸ்காரம் பண்ணணும். நினச்ச இடத்துலலாம் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. சில பேர் கர்ப்ப கிரகத்துலேயே திடாலும் விழுவான், அதெல்லாம் விழக்கூடாது. அதெல்லாம் உங்கள் அரசியல்வாதியோடு வச்சுக்கணும், சாமி வீட்டிலாம் வச்சுக்கூடாது. அதனால் கொடிமரத்துக்கு முன்னால் தான், ஆணாக இருந்தால் நீட்டி அஷ்டாங்கம் எட்டு அங்கங்கள், ரெண்டு கை ரெண்டு தோல் ரெண்டு கால் வயிறு மார்பு தலை இத்தனை படுறோம். பெண்களுக்கு மார்பு தலையில் பட்டால் ஆபத்து, புருஷன் செத்து போனால் தான் அவள் விழுந்து அழணும், அது வரைக்கும் விழக்கூடாது. அப்போ ரெண்டு கை தலை ரெண்டு கால் அவ்வளோதான், அதான் அது பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த பலிபீடத்தில் நாமக்கிட்ட இருக்கிற இப்போல்லாம் கொண்டு போய் பர்ஸு ஃபோனு இதெல்லாம் வைத்து விட்டு போங்க, அதில் ஒரு இன்னொரு போர்டு போட்டால் நல்லாயிருக்கும். உங்கள் இருக்கிற பிச்சைக்காரத்தனம் திருட்டுத்தனம் அதெல்லாத்தையும் வச்சுட்டு போன்னு சொன்னால் பரவாயில்ல, இல்லையே அதெல்லாம் எடுத்துகிட்டு தானே உள்ளே போகிறான் அத்தனையும். அது ஃபோனை மட்டும் வச்சுட்டு போனால் போகிற, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தப்புக்களெல்லாம் விட்டுட்டு போனோம். அப்பா என்ன மன்னிச்சுக்கோ, நான் போய் சொல்லி கொஞ்சம் நேரமாக அது கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் அது விட்டுட்டு உள்ளே போ. உள்ளே போய் சிவாச்சாரியார் கோயிலை பூஜை பண்ணுறாரு, அவரை பார்க்க வணங்கணும். அவர் கெட்டவராகவே இருக்கட்டும், மோசமானவராகவே இருக்கட்டும், ஏதோ புண்ணியம் செஞ்சுருக்கிறதுனால தானே சாமியை தொட்டு வணங்குறது இருக்குது. சாலேப சாரூக சாயுஜ்யமாம். எப்படின்னா ஒரு நல்ல கடவுள் இருக்கிற இடத்துல அந்த ஊரில் குடியிருந்தாலே புண்ணியம், இது சாலேகம். அதுக்கு அடுத்தது ஊருக்குள்ளே இருக்கும், ஆனால் அந்த கோயிலுக்குள்ளேயே மாலை கட்ட தண்ணி எடுக்க கிட்ட இருக்கும், அது சாலேகம். அடுத்தது சுவாமியவே பூஜை பண்ணுறான், அவன் அபிஷேக தண்ணியெல்லாம் கொண்டு போய் சாரூபியம். அதுக்கடுத்தது சாயுஜ்யம், ஆண்டவனையே தொட்டு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணுறானே. இது எல்லாருக்கும் புண்ணியம் உண்டு, அந்த ஊரில் குடியிருந்தாலும் உண்டு, அதுவே புண்ணியம் பண்ணியிருக்கணும். எல்லாருக்கும் காஞ்சிபுரத்துலேயும் காசியிலேயே திருவாரூரில் இருக்க புண்ணியம் இருக்கா? இந்த சேலத்தில் உட்காந்து திண்டாடிக்கிட்டு உட்காந்துருக்கோம் தட்டுவடை சட்டை தின்னுக்கிட்டு. அதனால் சேலத்தில் என்னடா ஆஃபீஸில் இருக்கு, ஒருத்தர் சொன்னார் நான் வரும்போது எனக்கு தெரியாது, நான் 40 வருஷம் ஆச்சு எனக்கு தெரியவே தெரியாது, உண்மையில எனக்கு ஒன்றுமே தெரியாது, அப்போ வழியும் தெரியாது, அப்போது வந்து புஸ்தக கடை ஒன்று தான் தெரியும். அப்போ அவர் சொன்னார் நாங்கள் ராத்திரி 12 மணிக்கு என்ன பவானிலேயோ எங்கேயோ ஈரோட்லையோ எங்கேயோ பட்டிமன்றம் முடிச்சுட்டு 2 மணிக்கு வந்தவங்க, வந்த உடனே நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் தட்டுவடை செட்டு இருக்குங்க, அந்த டாக்ஸிக்காரனை நிறுத்தி சாப்பிட்றோம், அந்த டாக்ஸிக்காரன் எனக்கு வந்து தொலைச்சான் ஈரோட்டுக்காரன். அவன் சொன்னான் அம்மா என்னம்மா நீங்கள் தண்ணி கூட குடிக்காமல் வர்றீங்க, இவ்வளோ தூரம் மெட்ராஸில் இருந்து அவங்க தட்டுவடை செட்டுக்காக நிறுத்தி எல்லாம் சேலத்தில் தட்டுவடை செட்டு ஃபேமஸ்லாம் அவன் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விசேஷம். அதனால் நான் நினச்சேன் சேலத்தில் எத்தனையோ இருக்குது, நம்ம சேலத்தில் நிறைய புடவை நெய்கிறாங்க, சேலம் புடவை விசேஷம், வேஷ்டி விசேஷம், அம்மாப்பேட்டையில் இதெல்லாம் தெரியல, தட்டுவடை செட்டு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு, திங்கிறவனுக்கு திங்கிறது தான் தெரியும், வேறு என்ன தெரியும். அது மாதிரி ஒவ்வொரு ஊரில் ஒரு விசேஷம் இருக்கும், அது மாதிரி அந்த விசேஷங்கள் அது மாதிரி ஒவ்வொருத்தங்கிட்டே ஒரு கெட்ட குணம் ஏதோ ஒன்று, அது போயிட்டு வர வரைக்கும் இதெல்லாம் இங்கே போட்டு போகிறேன். என்னோடய பொய் எல்லாத்தையும் கோபம் எல்லாத்தையும் எங்கள் கோயிலை விட்டு வர்ற வரைக்குமா நான் கோவிச்சிக்காமல் இருக்கேன், புட்டுட்டு போகணும். அந்த ஆச்சார் அவர் எவ்வளோதான் பாவம் பண்ணவனால் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனால தான் அந்த விக்கிரகத்தை தொடர புண்ணியம் கிடச்சிது. அத்திவரதரை பார்க்க அவன் 6 நாள் வெளியே நிற்கிறான், கிட்டவே நின்று அவர் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணுறான்னா அவர் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனால தான் அவருக்கு அந்த வேலை கிடச்சிருக்கு. உங்களுக்கு எனக்கும் கிடைக்குமா? கிடைக்க மாட்டேங்குதே. அப்போ அவரை வணங்கு, இந்த தொட்ட கையை வணங்கு. ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் இதை அதிர்ஷ்டத்தை தொட்ட கையில் கூட தொடலேம்பாங்க முன்ன பேர். திருவண்ணாமலையில் கும்பாபிஷேகம், பெரிய கும்பாபிஷேகம், மூலை வர எல்லாம் திருவண்ணாமலையில் பார்த்தா அலங்காரம் பண்ணினா இப்படி இருப்பார் அண்ணாமலையார். அது அலங்காரத்தெல்லாம் கலைஞர் இவ்வளோ தான் இருப்பார், இவ்வளோ உயர்ந்தா இருப்பார், கரடு முரடாக தான் இருக்கும், வழவழனே இருக்காது. லிங்கம் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, அண்ணாமலையார் உள்ளே உட்காந்துருக்கார், கல் கருங்கல். நான் போகிறோன்னு அங்கே ஒரு வயசான குருக்கள் இருந்தார், அவர் உடனே சொன்னார் ருப்பணி மாமா உள்ளே வான்னார். ஐயோ மாமா நான் வரமாட்டேன்னு, லிங்கம் இருக்கிற கோயில்னால எனக்கு பயம், நான் உள்ளே நான் வரலாம், நீ வரலாவா, நீ வரலன்னா அவங்க அப்பா கோச்சிப்பாருன்னாரு. உள்ளே போனேன், என் வாழ்நாளில் யாருக்குமே கிடைக்காத பேர் எனக்கு கிடைச்சது, அதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். கிட்ட போனேன், இப்போ உங்கள் அப்பாவை தொட்டு கும்பிடுனார், சத்தியம் பேசுகிறேன். அந்த லிங்கத்தை எப்படியே பிடிச்சிக்கிட்டேன், பிடிக்க முடியுமா நம்மால், அண்ணாமலையாரை தொட முடியுமா, நம்ம பொண்ணாக போகிறோம் ஆணாக போகிறதா மட்டும் விடுவோம், அப்படியே பிடிச்சிக்கிட்டேன். தலையை வச்சுட்டு அப்பா அப்பா அப்பான்னு ஒரு 1/2 மணி நேரம் அழுதேன். அந்த கர்ப்ப கிரகத்துக்கு மேலே இருக்கிற விமானத்திலேயே திருப்பணி செஞ்சவர் அங்கே இருக்கிற உடுப்பி ஹோட்டல்காரர் இப்போது இருக்கார், ராமச்சந்திர உபாத்தியாயர், அவர் தான் செஞ்சார். அவரை உள்ளே விடலை, நீங்கள் இங்கேயே இருங்க, ருக்மணி மட்டும் போயிட்டு வரட்டோன்ட்டார். அவர் வெளியே நிற்கிறார், நான் மட்டும்தான் போனேன், போயிட்டு உண்ணாமலையும் கும்பிட்டுட்டு வரணும், போய் அம்மான்னுட்டு
எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு வாரம் வரைக்கும் இந்த கையால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, ஐயோ இது அண்ணாமலையார் தொட்ட கையாச்சே, அந்த பாத்ரூம் போகலை பொய்னு நினச்சாலும் சரி அண்ணாமலையார் தொட்ட கையாச்சே, இதில் எப்படி சாப்பிட்றது, இதில் எப்படி பாத்திரம் தேய்க்கிறது, இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். தொட்ட கையால் கூட தொடலைங்கிறது அதுதான் அந்த அதிர்ஷ்டம். எனக்கு ஏழு ஏழு பேர் இன்னைக்கு ஜென்மமே எனக்கு வேண்டாம், எதுவாக வந்தாலும் போகிறோம், அந்த ஒன்றே போகிறோம். இது மாதிரி என்னென்ன சன்னதியிலேயோ கொண்டு போய் நிறுத்துகிற பாக்கியம் கிடச்சிது, அதுதான் என்னுடைய முயற்சி இல்லாமலேயே அவள் அழைக்கிறாள். அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அதை விட்டுட்டு அந்த சிவாச்சாரியாரையும் கும்பிடுங்க. ஒரு தடவை தொட்டதுக்கே நமக்கு இப்படின்னா, தினந்தோறும் தொட்டு அபிஷேக ஆராதனை பண்ணுறாங்களே, அவங்க ஏதோ புண்ணியம் பண்ணித்தானே அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு, தொட்டு கும்பிடுங்க. எவனையோ கும்பிட்றோம், வீணாக போனவன் போனால் போனவனையெல்லாம் கும்பிட்றோம், வந்தவன் போனவன் இனிமேல் வரப்போகிறவன் அவன் வீட்டு நாய் பூனை அத்தனைக்கும் கும்பிடு, கார் டிரைவருக்கு ஒரு கும்பிடு, ஐயோ இவன் போய் மந்திரிக்கிட்டதாக சொல்லி வச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு, இப்படி எவனுக்கோ பயந்துக்கிட்டு நம்ம உட்காந்துருக்கோமே, ஆண்டவனை தொடரவனையும் கும்பிடு, அதுக்கப்புறம் தான் நீ கர்ப்பகிரகம் போகணும், அதுக்கப்புறம் தான் போனோம். பிள்ளையார் கோயிலை ஒரு தடவை தான் சுற்றணும், சிவன் கோயிலை மூணு தடவை சுற்று, அம்பாள் கோயிலை அஞ்சு தடவை சுற்று, தி பெருமாள் கோயிலையும் அஞ்சு தடவை சுற்று, அரச மரத்தை ஏழு தடவை சுற்று. காத்தால் ஒன்பது மணிக்கு மேலே அரச மரத்துக்கீழே பிள்ளையார் இருந்தாலும் சுற்றாதீங்க. பல பேர் சாயந்தரம் கோயிலுக்கு போவீங்க, போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அரச மரத்து பிள்ளையாரையும் பேசிக்கிட்டே ஊர்க்கதை பேசிக்கிட்டு சுற்ற வேண்டியது தப்பு. பிள்ளையாரை கும்பிட்டுட்டு வாங்க, அரச மரத்தை சுத்தாதீங்க. ஏன்னா அரச மரத்துலேருந்து செரிட்டோன்னு ஒரு வாயு வரும், அந்த வாயுவை சுவாசித்தா நமக்கு நல்ல ஞாபக சக்தி வரும். அதனால் காலையில் ஒன்பது மணி வரைக்கும் அங்கே சுற்றிட்டு வந்தால் நல்ல படிப்பு வரும், நல்ல ஞாபகம் இருக்கும், மாமியாரை எப்படி திட்டலாங்கிறதெல்லாம் கூட ஞாபகம் வரும். ஆனால் சாயந்தரம் மேலே போய் சுற்றுனீங்கன்னா ஞாபகம் எல்லாம் போயிடும். அதனால தான் விளக்கு வச்சாட்டு அரச மரத்துக்கிட்ட போகாது, நீ பிசாசு பிடிச்சிக்கோமாங்க. அந்த காலத்தில் அந்த காலத்தில் அரச மரம் அது செரிட்டோங்கிற வாயு, அது ஞாபக சக்தி போயிடும், வியாதியெல்லாம் வரும். அதனால் அரச மரத்தின் கீழே இருக்கிற பிள்ளையார சுத்தாதே. காலையில் ஒன்பது மணிக்கு முன்னால் போனால் எத்தனை சுத்து சுற்றுனா ஏழு சுத்து, நவகிரகத்தை ஒன்பது, பிள்ளையார் கோயிலில் ஒரு சுத்து, சிவன் கோயிலில் மூணு சுத்து, அம்பாள் கோயிலில் அஞ்சு சுத்து, பெருமாள் கோயிலில் அஞ்சு சுத்து. இங்கே நாமக்கல்லில் ஆஞ்சநேயர் எப்போ வேணால் உள்ளே போகலாம், இப்போ அதெல்லாம் கெடுத்துவிட்டான். எல்லாம் பணம் வந்த உடனே அதுக்கு கேட்டை போட்டு பூட்டி எல்லாருக்கும் சொந்தமாக இருந்த ஆஞ்சநேயரை கொஞ்சம் பேர் மட்டும் வச்சுக்கிட்டான். அப்போ ராத்திரியெல்லாம் போவோம், அது கீழேயே வீடு போனால் ஒருத்தர் என்ன பண்ண, அப்போல்லாம் அங்கே தான் விளையாடுவோம் சின்ன பிள்ளையிலேருந்து, அந்த அனுமார் புண்ணியந்தான் எனக்கு இத்தனை வந்ததே. அப்போ சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணார், இப்படி சுற்றினார் அப்பிரதட்சிணமாக, எனக்கு அப்போயே வாய் ஜாஸ்தி. அவர்கிட்ட என்னத்துக்கு மாமா இப்படி சுற்றுறீங்கன்னு, பேசாமல் போய் விளையாடு அப்படின்னாரு. இப்படி தான் சுற்றணும், நீங்கள் தலைகீழே சுற்றுறீங்களே அப்பிரதட்சிணமாக சுற்றக்கூடாது, தெரிஞ்சு தான் சுற்றுறேன்னாரு. தெரிஞ்சே இதுக்கு தப்பு பண்ணுறீங்க என்ன? ஒன்றும் இல்லை, நான் அனுமாருக்கு பன்னெண்டு பிரதர்ஷனம் பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்டேன், ஏதோ நினைப்பில் பதினாறு பிரதர்ஷனம் பண்ணிட்டேன், அதிகப்படியாக பண்ண நாலு பிரதர்ஷனம் தான் அவுக்கிறேன்னாரு. இப்படி சுற்றிடுறீங்க கயிறை, அது அவுக்கணும்னா இப்படி தானே எடுக்கணும், ஒரு நாலு எக்ஸ்ட்ராவாக சுற்றுறேன் என்ன, ஒரு வடத்திங்கிறதுக்குள்ள ரெண்டு வடத்தின்னா வர வாயில் விரலை விட்டு வாந்தியாக எடுக்கிறீங்க, இல்லை இல்லை சாப்பிட்றோம்ல. அப்போ சாமிக்கு சுற்றணும் மட்டும் நாலு சுற்றி எக்ஸ்ட்ராவாக போயிட்டு அதை அவுக்கிறாரோ, இப்படி உருப்பிடுவோமா? அதனால் முதலையே தெரிஞ்சுக்கிட்டு நல்ல நான் நினப்பு எங்கேயோ வச்சுக்கிட்டு சுற்றுனா, இல்லை அந்த கோயிலில் போகிற பொண்ணை பார்த்துக்கிட்டே சுற்றுனா, நாலு சுற்று மட்டுமா அவுக்க வேண்டி வரும், உன் இடுப்பில் இருக்கிற பணத்தை இல்லாமல் அவுக்க வேண்டி வரும், அவள் கெட்டவளாக இருந்தா தப்பு. பொண்ணுக்கும் அதே நியாயம், பிள்ளைக்கு அது. அதனால தான் கோயிலுக்கு போகிற போது இப்படித்தான் வரணும்னு சட்டம் வைத்திருந்தோம். இன்னும் கேரளாவில் ஆந்திராவில் கர்நாடகாவில் அது மீறலை, தமிழ்நாட்டு தான் குட்டிச்சவர். இன்னும் கேரள கோயில் எங்கே போனாலும் ஆண்கள் வேலை சட்டை போட முடியாது. ஆண்கள்லாம் உங்களை மட்டும் இல்லை, திருட்டு குழந்தை திருவனந்தபுரம் கோயிலில் கூட்டிகிட்டு போனால் எங்கள் பையன் அக்கா பையன் அவங்க நாலு வயசு ட்ரௌசர் போட்டிருந்தோம், அது அவங்கான்ட்டான், அங்கேயே வச்சு துண்டை வாங்கி கட்டி தான் குழந்தைய கூட்டிகிட்டு போனோம் ராத்திரி. கேரளாவில் முடியாது, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி ராஜீவ் காந்தி வந்தபோது கைட்டு, நாங்கள் கைட்டுனா பாதுகாப்பு இல்லை, அப்போ கீழே நின்று கும்பிடு சிதம்பரத்தில் மேலே ஏறாதேன்ட்டான், போட முடியும் சட்டை போடக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் ஆந்திராவுக்கு போனால் அவங்க சாஸ்திரத்தை மாற மாட்டாங்க. சந்திரபாபு நாயுடுவாக இருந்தாலும் கூட திருப்பதிக்கு போனோம்னா மேல் சட்டை இல்லாமல் தலையில் அதை வச்சுட்டு ஒரு பந்தா துப்பாக்கி பிடிச்சவங்களாம் கூட வரக்கூடாது, அவர் போவார். ஆந்திராவில் அதே மாதிரி, கர்நாடகாவில் சம்பிரதாயத்தை மாற்ற மாட்டான். ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் என்ன நைவேத்தியம் பண்ணாங்களோ, எந்த பண்டிகைக்கு என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே தான் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் வெறும் ஆரவாரம், லவுட் ஸ்பீக்கரை போட்டுக்கிட்டு சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு இஷ்டப்படி, முன்னையாவது கொஞ்சம் சல்வார் கமிஸ் போட்டுட்டு போச்சு, இப்போ தலையை விரித்து போட்டுக்கிட்டு. அதுவும் ஆண்களோட உடைகள் ஜாஸ்தி மாறலை, ஆண்களோட உடை இன்னும் வேஸ்ட்டு தான் இருக்குது.
கொஞ்ச நாள் லுங்கி கட்டினாங்க, அவங்க கூட லுங்கி கட்டிட்டு கோயிலுக்கு போகிறதில்ல, வேஷ்டி தான், மிஞ்சி போனால் பேண்ட்டு ஷர்ட்டு ஒன்றா முழுக்கையாக இருக்கும், இல்லைனா அரைக்கையாக இருக்கும், இல்லைனா துணி, அவ்வளோதான், அதுக்கு மேலே மாறலை. இதுங்களுக்கு பின்னாடி துணியே இல்லை, பின்னாடி துணியே இல்லை. ஒரு பொண்ணு 1.5 மீட்டர் துணி வாங்கினான், எதுக்குமா நீ சட்டை தைச்சிக்கிறத 1/2 மீட்டர் கொடுனா, நான் என் சட்டையெல்லாம் நானே தைப்பேன். அதனால் கேட்டால் உனக்கு நீ தைக்கிறதுக்கு 1/2 மீட்டர் போருமே, 2 கையை தான் இல்லைங்க வெட்ட முடியாதுங்க, அந்த சட்டை தைக்கிறது தான் 1.5 மீட்டர் வாங்கணுமா, வெட்டி வெட்டி எறியறதுக்கு. பின்னால் ஒன்றுமில்ல, 2 கயிறு, செத்து போன பிறகு நம்மளை கயிறு போட்டு கட்டுவானோ கட்ட மாட்டானோ, இதுங்க இப்போவே பின்னாடி ஒரு முடிச்சு, அதை வீட்டுக்காரனெல்லாம் எப்படி அனுமதிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல, அப்பா அம்மா எப்படி அனுமதிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஓங்கி நாள் அற விட வேண்டாம், இத்தனோடு குழந்தைக்கு ஊற்றி வந்து அன்னைக்கு கடையில் சட்டை வாங்குற தொப்புள் தெரிகிற மாதிரி, இது இறக்கமாக இருக்குங்க வேணாம், அந்த இத்தனோடு குழந்தை 1.5 வயசு குழந்தைக்கு தொப்புள் தெரிகிற மாதிரி நீ ட்ரெஸ் போட்டால் அது பெரிய பொண்ணாக போகிறபோது எல்லாம் தெரிகிற மாதிரி தான் போட்டுட்டு போவா, அது அவ மட்டும் கெட்டு போகல, ஆண்களும் கெட்டு போகிறான், சமுதாயம் கெட்டு போகிறது, சம்பிரதாயம் கெட்டு போகிறது, அத்தனை குட்டிச்சோராக போகிறது காரணம் இதுதான். இதை வீட்டில் இருக்க பெரியவங்க திட்டு, குழந்தை இப்போ போடாமல் எப்போ போடுவா, இப்போ போட்டுக்கோ, அப்புறம் பின்னாடி போகிறவனெல்லாம் போடுவான், பொண்டாட்டி பொண்ணு முதுகில் அதையும் வாங்கிக்கும், தப்பு இல்லை. அதனால் அந்த பழக்கம் கோவிலுக்கு போக வேண்டும் என்றால் இப்படித்தான் போகணும். அதுலேயும் கொஞ்சம் பின்னிக்கிட்டு இருந்தாங்க, துணி முடிச்சு போட்டாங்க. இப்போ இந்த சாமி ஆடுறவங்களாம் இருக்காங்களே, பேய் ஆடுறவங்களா, அவங்க தான் அந்த முடியை 2 பக்கம் விரித்து போட்டுட்டு ஆடும். இப்போ எல்லாம் சாமி ஆடுது, அந்த டிவியை பார்த்து பார்த்து 2 பக்கமும், இங்கே நல்ல வேலை எல்லாம் ஒழுங்காக வந்திருக்கு, தலையை விரித்து 2 பக்கம் போட்டுக்குதுங்க, இந்த 2 பக்கமும் கரெக்டாக முடி இல்லைங்க, பின்னினா இத்தினுண்டு இருக்குது, இருந்துட்டு போட்டோமே இப்போ என்ன, அதனால் நம்ம முடியை பார்த்தா நம்மளை விரும்ப போகிறாங்க வேண்டாமே, அதனால் இது 2 பிரித்து 2 பக்கமும் பேர் வைக்கிறதா ஒழுங்காக வைங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், குழந்தைங்களுக்கு பேர் வாயில் நுழையாத பேரெல்லாம், உங்கள் ஊரில் எத்தனை கோயில் இருக்குது பக்திங்கிறீங்கட, முன்னெல்லாம் சாமி பேரை வைப்பான், கடைசி காலத்தில் சுப்பிரமணியா கொஞ்சம் வாடான்னா அந்த முருகனே வருவான், சங்கரா வா, அண்ணாமலே வா, நரசிம்மா வா, ராமகிரி வா, லட்சுமி வா, இப்போ வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி இருப்பா, அந்த ஊர் கோயில் பேர் சேலத்தில் வச்சாலே சொர்ணாம்பாங்கிற பேர் தான், யாருக்கா சொர்ணோன்னு பேர் இருந்தால் அவள் சேலமான்னு கேட்கலாம், சுகவனோன்னு பேர் இருந்தால் சேலமான்னு கேட்கலாம், ஏன்னா இந்த ஊர் கோவில். நாமக்கல்ல நாமகிரி, உலகத்தில் எந்த மூலையில் நாமகிரின்னு ஒத்தி இருந்தால் கூட நீ நாமக்கல்லுக்கு ஏதாவது பழக்கம் இருக்காமோ, அந்த மாதிரி தொடர்பு. இப்போ சாமி பேரும் வைக்கிறதில்ல, பாட்டம்பாட்டி பேரும் வைக்கிறதில்ல, வாயில நுழையாத பேர். ஒரு குழந்தைய கேட்டேன் பக்கத்தில் மெட்ராஸ் போனபோது வந்துருந்து, உன் பேர் என்ன கண்ணு, என்ன மகிஷி இப்படின்னு, மகிஷி இந்த மகிஷின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, எருமைன்னு அர்த்தம், ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது அந்த மகிஷி சம்ஹாரத்தை பார்த்துட்டு வச்சுருக்காங்க, மகிஷினா எருமை, அது குழந்தைக்கு 1-3 வயசு, உங்கள் அப்பா கிட்டே போய் நீ தான் அப்பா எருமையான்னு கேளுன்னு சொன்ன, போய் கேளு உங்கள் அப்பாவை பார்த்து, அப்பா நீ தான் அப்பா எருமையா, இதுதான் அம்மா எருமையா, இந்த 2 எருமைக்கும் தான் நான் பிறந்தேனான்னு கேளுமான்னு. அந்த பொண்ணு அப்படியே போய் கேட்டது, சின்ன குழந்தை, அவன் முழிச்சான், ஏன் குழந்தைக்கு போய் எருமையான்னு பேர் வச்சுருக்கியா, அப்போ நீ எருமையா, அது எருமை கண்டுபிடிக்கா, பேரை மாற்று முதல்லன்னு, அப்போவே பேரை மாற்றினான். இன்னொன்று சபூன்யான்து, இது என்னம்மா பேருன்னு, அவங்க அப்பா பேர் சந்துருவான், அம்மா பேர் புவனாவான், அது ரெண்டையும் சேர்த்து சபூர்ணியா. நாய்க்கு கூட மணி சேகர் அப்படி பேர் வைக்கிறான், மனுஷனுக்கு அது, இந்த ஆண்களோட பெண்களுக்கு தான் இந்த குட்டிச்சோரான பேரெல்லாம் அத்தனையும். அதனால் யார் வந்தாலும் பேர் என்ன, ஒரு பொண்ணு சொல்லித்த சாமுண்டீஸ்வரின்னா கேட்குறதுக்கே காதுக்கு இனிமையாக இருக்குன்னு. உங்கள் பேர் என்னான்னு கேட்டால் என் பேர் ஆறுமுகனார் சந்தோஷம்னு, நல்ல வேலைக்கு இந்த இங்கே யார் காதலையும் விழலை. அதனால் அந்த ஆலயங்களுக்கு போனால் அவங்க வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு சாமி பேர் வைங்க, கோயிலுக்கு போக முடியலனாலும் கூட வீடே ஆலயம், அந்த குழந்தைகளை ஒரு நாளைக்கு 4 தடவை முருகா முருகான்னு கூப்பிடுங்க, அந்த முருகனே வருவான், அந்த முருகனே வருவான். அதனால் அந்த ஆலயங்களுக்கு போகிற போது எப்படி போகணுமோ அப்படி ஸ்ரத்தையோட, ஒரு 8 நாக்கு அர்ச்சனை சீட்டு வாங்கிவிட்டு, இல்லை 1 ரூபாய் இப்போ தெரியாது எனக்கு, வாங்கி கொடுத்துட்டு அந்த அர்ச்சகர் நிற்பார், யார் பேர் இருக்குங்க அர்ச்சனை, அவங்க வீட்டில் இருக்கிற தாத்தா பேர்றது, அவங்க வீட்டு நாய்க்குட்டி பேர் வரைக்கும் அத்தனையும் சொல்லுவான், அத்தனையோட ஜென்ம நட்சத்திரம் எல்லாத்தையும் சொல்லுவோம். அவர் அங்கேயே ராமசாமி நாமியாம் மிதுரராசி புனி நாமியாம் அத்தனையும் இவன் முன்னாடியே அங்கே போய் என்ன சொல்வார், சாமி பேருக்கு தான் அர்ச்சனை, அர்ச்சனை பண்ணுறது சாமி பேருக்கு தான், என் பேருக்கு பண்ணுன்னு ஏன் கேட்குறேன், அது எப்படி இருக்கு தெரியுமா, உங்கள் அப்பா கிட்ட போய் நின்றுட்டு, அப்பா நான் யார் தெரியுமா, என் பேர் என்னன்னு தெரியுமா, என் பேர் தான் ருக்மிணி, வச்சவனே உங்கள் அப்பா தான், அப்புறம் உங்கள் அப்பாக்கிட்ட போய் என் பேர் என்னன்னு என்ன கேள்வி, நமக்கு பிறவியை கொடுத்து இந்த ஊரில் போய் பெற, பெண்ணா பெற, ஆணா பெற, பாப்பாத்தியா பெற, செட்டியாரா பெற, அவங்க படைச்சது,
அவங்ககிட்டயே போய் நின்றுக்கிட்டு என் பேர் இது, என் நட்சத்திரம் இது, ராசி இது எதுக்கு சொல்கிற சொல்லாதீங்க. இனிமேல் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணணும்னா சாமி பேருக்கு பண்ணுங்கள், அது கௌரவம். இது உன் பேரை சொன்னாலும் சாமி பேருக்கு தான் பண்ண போகிறான். டிக்கெட் வாங்கினா சாமி பேருக்கு பண்ணுங்கள். அவன் அஷ்டோத்திரம் சொல்லுவான், சகசநாமத்தை சொல்லுவான், காதார கேட்டுட்டு வாங்க, பிரசாதத்தை வாங்கிட்டு வாங்க. அப்புறம் தேங்காய் வாங்கிட்டு போகிறது, அது தேங்காய் வாங்கி வாங்கும் போதே சாமி கோயிலுக்குன்னா சின்ன தேங்காய் போருப்பா, கோயிலுக்கு உடைக்கிறதுக்கு தான், வீட்டுக்குன்னா பெரிய தேங்காய். அது சின்ன தேங்காயை கொண்டு போகிறது, அவர் பத்து பேர் கொடுப்பான், பத்து பேர் தேங்காயை உடச்சி அவர் மாற்றி வச்சு விடுவார், ஒரு மூடி அவர் எடுத்து வச்சுக்கிட்டு மற்ற மூடியெல்லாம் வச்சுடுவார். இவர் கண்ணு முழுக்க அந்த சாமியை பார்க்காது, அந்த தேங்காயவே பார்க்கும். அவர் அந்த அர்ச்சனை தட்டை திருப்பி கொடுக்கும்போது ஐயரே இது ஏன் தேங்காய் இல்லை அந்த தேங்காய் தான் என்னது, எது உன்னோடது, எப்போ நீ சாமிக்கு உடச்சிட்டியோ அப்போயே அவர் அவரோடது. அப்புறம் அந்த தேங்காய் இல்லை இந்த தேங்காய், உன்னை யார் வாங்கிட்டு போச்சோன்னா அது உடைக்கிற வரைக்கும் திக்கு திக்கு அழுகாமல் இருக்கணுமே, கோணலாக உடையாமல் இருக்கணுமே. இது ஏப்பா பூனையை மடியில் கட்டிக்கிட்டு சகுனையன் பார்க்குற, நீ தேங்காயை வாங்கிட்டு போய் அது அழுக தேங்காய் ஆகுமா, கோணலாக உடையுமா, நேராக உடையுமா, சின்ன தேங்காய் வருமா, பெரிய தேங்காய் வருமா, சட்டினிக்கு ஆகுமா, இத்தனை பார்க்க தேங்காயை வாங்கிட்டு போகாத, நான்லாம் போக மாட்டேன். உனக்கு இஷ்டமாக பூ வாங்கிட்டு போ, பூவை வாங்கி சாமிக்கு போடு. பூவை போட்டால் இன்னொருத்தர் யாராவது வந்து அந்த பூவை எடுத்து இன்னொருத்தருக்கு தான் கொடுப்பான், அதை வேற ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பூ கிடச்சா அவன் சந்தோஷப்படுவான். ஓ புருஷனுக்கு ஏதாவது நோயாக இருக்கலாம், வந்து கேட்குற போதே அப்பா சாமி பூ கிடச்சி என் புருஷன் பழச்சிக்குவான். பூ வாங்கிட்டு போய் போடு கோயிலுக்கு, இல்லை விளக்குக்கு எண்ணெய் வாங்கிட்டு போய் எண்ணெய் ஊத்து, அதோடு சரி. அதை விட்டுட்டு எங்கே பார்த்தாலும் விளக்கை வச்சு, எங்கே பார்த்தா அப்புறம் எலுமிச்சம்பழ விளக்கு, இதெல்லாம் ஆலயத்தில் போடக்கூடாது.